கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையிலே இருக்கிறேன். இந்த பகுதியுடைய முன்னுரையை நாம் பார்ப்போமானால், இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து ஆறாம் வசனத்தின் வரை பார்க்கும் பொழுது, முதல் வசனத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், ஆண்டவர் எரேமியாவோடு பேசுகிறார். எது பேசுகிறார்? நீ எழுந்து பயவன் வீட்டிற்கு போகும், அங்கே என் வார்த்தைகளை உனக்கு நான் தெரிவிக்கிறேன். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவர் எங்கு பேசுகிறார்னா எல்லா இடத்துலையும் பேசுகிறார். அவர் நினைக்கிறார் ஆண்டவர் பேசக்கூடிய இடம் ஆலயம் மட்டும்தான், ஆண்டவர் மனிதனோடு பேசக்கூடிய இடம் இந்த கன்வென்ஷன் கூட்டம் தான், ஆண்டவர் மனிதனோடு பேசக்கூடிய இடம் இன்னாருடைய கூட்டம் தான் என்கிறார். என்ன சொல்லப்படுகிறது? நீ கொய்யவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரியும். God can speak to men under any context. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்ன செய்வார்? மனிதனோடு பேசுகிறார். ரொம்ப அழகான ஒரு ஒரு வார்த்தை. பையவன் வீட்டுக்கு போ, மண்பான செய்வன் வீட்டுக்கு போ, அங்கே என்னுடைய வார்த்தைகளை ஒன்றோடு நான் பேசுவேன். எனவே ஆண்டவர் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு பேசக்கூடியவராக இந்த இடத்துல தான் ஆண்டவர் நம்மோடு பேசுவார், இன்னார் மூலமாகத்தான் ஆண்டவர் நம்மோடு பேசுவார் என்பதற்கு இடமே இல்லை. எனவே இங்கு சொல்லுகிறார், குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு நான் தெரிவிப்பேன். அப்படியே போறான் மூன்றாம் வசனம். அப்போ ஒரு குயவன் மண் பாண்டத்தை வணைந்து கொண்டிருக்கிறான். நான்காம் வசனத்திலே அந்த குயவன் வணைந்து கொண்டிருந்த மண் பாண்டம் அவன் கையிலே என்ன செய்தது? கெட்டு போயிற்று. சரியா வரல. அந்த குயவன் நினைத்த பிரகாரம் அந்த மண்ணை உருவாக்கி அந்த பானையை உருவாக்க முடியவில்லை, கெட்டு போயிட்டு. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வரைந்தான். அவன் கையில் அந்த மண்பானை அந்த அவன் நினைத்த பிரகாரம் வராதனால அவன் தூக்கி எறியல. அந்த மண்ணை எடுத்து தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி வேறே பாண்டமாக அதை வணைந்தான். வார்த்தை இசைவெல் குடும்பத்தாரே, இந்த பொய்யவன் செய்தது போல நாம் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? இதோ களிமண் பொய்யவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இசைவேல் வீட்டாருக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காலம், இந்த பொய்யவன், இந்த களிமண் பொய்யவன் கையில இருக்கு. அந்த பொய்யவன் பார்த்து என்னவனாலும் செய்யலாம், என்னவனாலும் செய்யலாம் களிமண். அதே போலதான் நீங்களும் நானும் நமது திருச்சபையும் ஆண்டவருடைய காலத்திலே களிமண் மாதிரி இருக்கும். களிமண், களிமண் அவர் எப்படி நினைக்கிறாரோ அப்படி நம்ம என்ன செய்ய முடியும்? அவர் வணைய முடியும். நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எப்படி வணைய முடியுமோ அப்படி அவர் வணைய முடியும். நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரம், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய பணிகள்லாம் ஒரு களிமண். அது எப்படி அவர் வணைய முடியுமோ அவர் வணைய முடியும். நமது திருச்சபை அவர் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்க ஒரு களிமண். இந்த திருச்சபை எப்படி வணைய முடியுமோ அப்படி அவரால் வணைய முடியும். எனவே களிமண் பொய்யவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். முதலாவதாக பழைய பாட்டு பகுதியிலே பார்க்கும் பொழுது, இந்த இறைமையாற்றிக்க செய்த பகுதியிலே பார்க்கும் பொழுது, God is the potter and clay we are. கடவுள் ஒரு பொய்யவனாக இருக்கிறார், நாம் அவருடைய கலைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற களிமண். ஆண்டவன் பொய்யவன், மனிதனாக நாம் அவர் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற நமது வாழ்க்கை உருவாக்கும் பயவன், நாம் அவருடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த களிமண் பயவனின் விருப்பப்படிதான் நமது வாழ்வு உருவாக்கப்படும். களிமண்ணின் விருப்பப்படி களிமண் பார்த்து இது பயவனை பார்த்து இதை இப்படி செய்யும் சொல்லி என்ன சொல்ல முடியாது? களிமண் சொல்லவே முடியாது, சொல்ல முடியாது. இந்த களிமண் ஆண்டவருடைய காலத்திலே அதையேதான் இருக்க வேண்டும். எனவே களிமண்ணின் விருப்பப்படி அல்ல, குயவனின் விருப்பப்படியே நாம் உருவாக்கப்படுகிறோம். இது எதை காட்டுகிறது என்றால், தி அப்சல்யூட் டிபெண்டன்ஸ் ஆஃப் மேன் ஆன் காட், தி அப்சல்யூட் டிபெண்டன்ஸ் ஆஃப் மேன் ஆன் காட். நாம் முழுவதும் ஆண்டவரையே சார்ந்திருக்கிறோம்.
முழுவதும் இறைவனையே சார்ந்து இருக்கிறோம். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நமது வாழ்க்கையில நடக்குமே தவிர நம்ம நினைக்கிற காரியம் அவர் செய்ய முடியாது. ஏனென்றால் நாம் முழுவதும் அவரை சார்ந்தோம். நாம் களிமண். நாம் களிமண் என்பதற்கு நாம் இன்னொரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். ஆனால் ஆதியாகமம் 2:7 பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 2:7, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார்.